ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விளாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இப்போ நம்ம வந்து சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்த இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட மெய்டன் ரன், அதாவது இனாக்ரல் ரன் இன்றைக்கி தான். அந்த மெய்டன் ரன்னை முடிச்சுட்டு இப்போ இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. பாருங்கள் அந்த ட்ரெயினோட கேபின்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து வழக்கமாக 6 மணிக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி மதியம் 1:50 சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வரும். 1:50 2:50 வரைக்கும் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இந்த ட்ரெயின் 1 ஹவர் இருக்கும். அதுக்கப்புறம் 2:50 கிளம்பி நைட்டு 10:40 திருநெல்வேலிக்கு போகுது. கிட்டத்தட்ட 7:50 திருநெல்வேலிக்கு போகுது. இப்போதைக்கு திருநெல்வேலிக்கு போகிற ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்து இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான். ஏன்னா நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்து 10:40 போகுது, இது 7:50 போகுது. கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு ட்ரெயினுக்கும். இப்போ இந்த ட்ரெயினை வந்து சேட்பேட்டில் இருக்கிற ட்ரெயின் யார்டுக்கு மெயின்டெனன்ஸுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கோச் இருக்குது. 1 எக்ஸிக்யூட்டிவ் ஏசி சேர் கார், 7 நார்மல் ஏசி சேர் கார் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஏசி சேர் காரில் 3,500 ருபீஸும் நார்மல் ஏசி சேர் காரில் 1,610 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து இன்க்ளூடிங் ஃபுட்டுக்கு வந்து 300 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. வழக்கமாக இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 இந்த டைமில் ராக் ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கனால வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 இருக்குது. இன்றைக்கி இந்த ராக் ஃபோர்ட் எக்ஸ்பிரஸை பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 மாற்றிட்டாங்க. வழக்கமாக அதுதான் வந்து ப்ரையாரிட்டி ட்ரெயின். இன்றைக்கி அது பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 போயிடுச்சு. வந்தே பாரத் இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 இருக்குது. அந்த கேபின் பாருங்கள், அந்த கேபின் தான் அழகு. அதே மாதிரி ஒவ்வொரு கோச்லேயுமே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. அந்த எல்இடி ஸ்க்ரீன் எதுக்குன்னா ட்ரெயின் எங்கே போகுது, என்ன வேகத்தில் போகுது, அடுத்து என்ன ஸ்டேஷன் வருது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அந்த எல்இடி ஸ்க்ரீனில் வந்து லோக்கலு, இங்கிலீஷ், அது மாதிரி ஹிந்தி லாங்குவேஜ், இந்த 3 லாங்குவேஜில் வந்து வரும். லோக்கல் லாங்குவேஜ் தான் நம்ம தமிழில் வரும், இங்கிலீஷு ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் மாறி மாறி வரும். அந்த லைட்டு மாறி மாறி எரியிறது, அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கேபின் ரொம்ப அழகு நான் சொன்ன மாதிரியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.